வணக்கம் நேர்களே, வெல்கம் டு திரை தமிழ். இன்றைய சினிமா செய்திகள். ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோவை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஜூலை 6 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவாலன்ற பேரில் இந்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த சாங்கில் வந்து தமனா வந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பிரபாஸ் நடிக்கும் சலார் படத்தோட டீசரும் வந்து ஜூலை 6 காலையில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு போஸ்டர் மூலியமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அனுஷ்கா செட்டி நடிக்கும் மிஸ் செட்டி மிஸ்டர் போலி செட்டின்ற படம் வந்து ஆகஸ்ட் 4 ரிலீஸ் ஆகும்னு இன்னைக்கு அஃபிஷியலாக போஸ்டர் மூலியமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நயன்தாராவோட அடுத்த படத்தை யூடியூப் டியூட் விக்கி வந்து இயக்க போகிறாரு. பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து தயாரிக்க போகிறாங்க. இந்த படம் மூலியமாக டியூட் விக்கி வந்து இயக்குனராக அறிமுகமாக போகிறாரு. பட வேலைகள் வந்து ஜூலை 14 முதல் பூஜையோட ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபைண்டர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இக்னர் விக்னேஷ் ராஜேந்திரன் வந்து இயக்குனரோடு மட்டும் இல்லாமல் முக்கிய கதாபாத்திரத்திலையும் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சார்லி கதையின் திருப்பு முனை பாத்திரத்திலையும் நடிக்கிறாரு. லாகவா லாரன்ஸ் எஸ்ஜே சூர்யா நடிக்கும் ஜிகர்தண்டா 2X படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னையோட முழுதும் முடிஞ்சிருச்சா படக்குழு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இப்படம் வந்து தமிழ் தெலுங்கு இந்தின்னு 3 லாங்குவேஜில் உருவாகுது. ஷாருக்கான் நடித்துள்ள ஜவான் படத்தோட டீசர் வந்து ஜூலை 12 வெளியாகும். மிஷன் இம்பாசிபிள் படத்தின் இடைவெளியும் போது இந்த படத்தோட டீசர் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூடியூப்லேயும் இந்த டீசர் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. விக்ரம் லியோ படங்களில் பாடல் எழுதிய விஷ்ணு இடவன் வந்து நயன்தாராவை வச்சு ஒரு வெப்சீரீஸை இயக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இவர் வந்து லோகேஷ் கனகராஜை உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணவர். ஆர்யா நடிப்பில் வெளியான காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் படம் வந்து G5 ஜூலை 7 ஸ்ட்ரீமிங் ஆகும்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது போல சினிமா செய்திகள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.